இன்னைக்கு கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலாம்னு காமிக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் பிடிச்சவங்க கண்டிப்பா நீங்க இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காமிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக்ஸ் கொடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணா நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கத்திரிக்காய் தயிர் பச்சடி தான் சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடிக்கு முதல்ல கத்திரிக்காய் இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸாக, ரொம்ப சின்னதாக எடுக்க வேண்டாம், மீடியம் சைஸாக எடுத்துட்டு கொஞ்சம் லேசாக நம்ம இதை சுற்றி எண்ணெயை தடவிண்டு கேஸ்லேயே நம்ம சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயை தடவி வச்சுப்போம். இதுவும் அதே மாதிரி தடவி வச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா கையாலேயே தடவி விட்டுக்கலாம். சுட்டு கேஸ் நான் ஒரு ஒரு கத்திரிக்காயாக நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுண்டு அப்படியே மெல்ல திருப்பி விட்டால் கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் ஆகும் ஒரு கத்திரிக்காய் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி 2 கத்திரிக்காயும் சுட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் என்ன ஸ்டேஜில் நம்ம சுடணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் வந்து நல்லா பிளாக் ஆகிடணும். இப்படி கையால் நீங்கள் எடுத்தாலே நல்லா அழகாக வரும். உங்களுக்கு நல்லா சூடு ஆறுனப்புறம் எடுங்க, ரொம்ப சூடாக இருந்தால் எடுக்க வராது. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விடணும். ஒரு சுற்றி வர நான் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அந்த பிளாக் கலரில் இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இந்த காம்போடு இருக்கிறது இப்படி இது கத்தியால் கட் பண்ணிப்போம். இதே மாதிரி இதுலேயும் இந்த காம்பு வரைக்கும் இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்க, பூச்சியெல்லாம் எங்கேயுமே இல்லை. இதை சின்ன சின்ன சின்னதாக நம்ம அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுப்போம். இப்படி பாருங்கள் இதுவும் நான் காமிக்கிறேன். சின்ன சின்னதாக நினைப்பேன். இந்த கிளாஸ் பவுலில் சும்மா இப்படி ஒரு அன்னீவனாக அப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு அன்னீவனாக கட் பண்ணிவிட்டு வானல் தாளிக்கு வானல் வச்சுருக்கேன். ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் தாளிச்சுப்போம். பச்சை வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டுட்டு தயிர் விட வேண்டிதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் சுட்டதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறேன். கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் அவ்வளோதான் இது தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் வந்து போட்டும் போடலாம், வெங்காயம் போட்டும் செய்யுங்க, இல்லை வெங்காயம் போடாமலும் செய்யலாம். வெங்காயம் போட்டால் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, இதெல்லாம் போட்டால் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா செவந்தனோ போடுறேன் நான். கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் தாளிச்சாச்சு. வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு இந்த பச்சடிக்கு உண்டான உப்பு 1¼ ஸ்பூன் போடுறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். தயிர் பச்சடி அப்படின்னாலே தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு. இதை சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதுலேயும் இந்த கரண்டியிலையும் கொஞ்சம் அப்படியே கத்திரிக்காய் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வெண்டைக்காய் பச்சடி பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் சுட்டு பண்ணுறது, கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த பச்சடி வந்து ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் வியூவர்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கோ. கொஞ்சம் கார்னிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. நீங்களும் அவசியம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.